ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஒனில் எயித்து பார்க்கலாம் இஃப் டி இஸ் த ஹெச்சிஎஃப் ஆஃப் தேர்ட்டி டூ அண்ட் சிக்ஸ்டி ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் சாட்டிஸ்ஃபைங் டி ஈக்குவல் டு தேர்ட்டி டூ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டி ஒய்ன் இருக்கு சரியா அதாவது முப்பத்ரெண்டு மற்றும் அறுபது ஆகியவற்றின் மீப்பெரு பொது பெரு பொதுவகுத்தி டிஎன்க ஓகேவா அதாவது முப்பத்ரெண்டு மற்றும் அறுபது இதோட மீ பெரும் பொது வகுதி என்னென்னு சொல்லிட்டாங்கன்னா டி இதோட வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும் இல்லையா அதுதான் இங்கே டின்னு சொல்லிட்டாங்க ஓகே இப்போ டியோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா டிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க என்னென்னா தேர்ட்டி டூ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டி ஒய் ஓகே ஸோ ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன ஒய்யோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சாட்டிஸ்ஃபையிங் டி ஈக்குவல் டு தேர்ட்டி டூ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டி ஒய் ஸோ இந்த ஃபார்முக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டு அதில் எக்ஸோட வேல்யூ என்ன ஒய்யோட வேல்யூ என்னன்னு கம்பேர் பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது என்னென்னா ஹெச்சிஎஃப் வந்து யூக்ளியஸ் டிவிஷன்லம்மா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் போது அதை கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் சிக்ஸ்

இங்கே தேர்ட்டி டூ போட்டுக்கலாம் ஒன் டைம்ஸ் டுவெண்ட்டி எயிட்னு வரும் ஸோ தேர்ட்டி டூ மைனஸ் டுவெண்ட்டி எயிட் எஸ் ஃபோர் ஸோ டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஃபோர்னு வந்துடும் ஸோ டுவெண்ட்டி எயிட்டை ஃபோரால் டிவைட் பண்ணுவோம் ஸோ டுவெண்ட்டி எயிட் ஃபோரில் வந்து செவன் டைம்ஸ் வந்துடும் இல்லையா ஸோ செவன் ஃபோர்ஸாக டுவெண்ட்டி எயிட் அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ரிமைண்டர் ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும் ஜீரோன்னு வந்துடும் அப்போ இங்கே எதாவது நம்ம லாஸ்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபோரால் டிவைட் பண்ணியிருக்கோம் ஓகேவா அப்போ ஹெச்சிஎஃப் ஆஃப் த்ரீ தேர்ட்டி டூ அண்டு சிக்ஸ்டி இஸ் 4 ஃபோர்னு நம்மளை கிடச்சிருச்சு ஓகேவா அடுத்தது பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டி இஸ் ஈக்குவல் தேர்ட்டி டூ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டி ஒய் இந்த ஃபார்முக்கு டியை மாற்றுங்க அப்படின்னு அர்த்தம் இந்த ஃபார்முக்கு நம்ம டியை கொண்டு வர போகிறோம் இப்போ டிங்கிறது என்ன ஹெச்இஎஃப் ஆஃப் தேர்ட்டி டூ அண்ட் சிக்ஸ்டி தானே டி அது என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்னா ஃபோர்னு கண்டுபிடிச்ச வச்சிருக்கோம் அதனால் டீக்கு பதில் ஃபோர்னு போட்டுக்கிறோம் ஓகேவா இந்த ஃபோரை நம்ம தேர்ட்டி டூ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டி ஒய்னு கொண்டு வர போகிறோம் எதை யூஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோல்ல சில கண்டிஷன்ஸ் அந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபோரை வந்து தேர்ட்டி டூ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டி ஒய்னு மாற்றப்போகிறோம் ஓகேவா இப்போ பாருங்கள் இப்போது இந்த செ எப்பயுமே இதை விட்ருங்க லாஸ்ட்டு ஸ்டெப்பை எப்போயுமே விட்ருங்க இப்போ இந்த ஸ்டெப் எடுத்துக்கோங்க இதில் என்ன இருக்குன்னா தேர்ட்டி டூ இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஃபோர்னு இருக்குது இப்போ இந்த இடத்துல ஃபோருன்னு இருக்கா ஸோ இங்கே ஃபோருன்னு இருக்குது இந்த ஃபோரை மட்டும் நம்ம ரைட்டில் வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போயிட போகிறோம் அப்போ என்ன ஆகிடும்னா தேர்ட்டி டூ மைனஸ் டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு ஒன் அப்படின்னு வந்துடுமா ஓகேவா அப்போ நான் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்னு வந்துடும் அப்போ ஃபோருக்கு பார்த்திங்கன்னா நான் எப்படி எழுதலாம் தேர்ட்டி டூ மைனஸ் டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு ஒய் அப்படின்னு எழுதிக்கலாமா ஸோ அதனால் ஃபோர் ஈக்குவல் டு தேர்ட்டி டூ மைனஸ் டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு ஒன் அப்படின்னு எழுதிக்குவேன் ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு தேர்ட்டி டூவாகவும் இந்த ஈக்குவேஷன் வாங்க தேர்ட்டி டூவாகவும் சிக்ஸ்டியாகவும் தான் வேணும் இப்போ தேர்ட்டி டூ எனக்கு வந்துடுச்சு இப்போ இந்த ட்வெண்ட்டி எயிட்டை நான் எப்படி சிக்ஸ்டியாக மாற்றுறதுனா அதுக்கு முன்னாடி ஸ்டெப் பாருங்கள் சிக்ஸ்டி ஈக்குவல் டு தேர்ட்டி டூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட் அப்படின்னு ஸோ அப்போது நான் இந்த ஸ்டெப் எடுத்துக்கிறேன் பாருங்கள் சிக்ஸ்டி ஈக்குவல் டு தேர்ட்டி டூ இன்டூ ஒன் ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட் அப்படின்ட்டுருக்கா ஸோ இல்லை எனக்கு டுவெண்ட்டி எயிட் தானே வேணும் ஆனால் டுவெண்ட்டி எயிட்டை மட்டும் நான் ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு இந்த சிக்ஸ்டி ஏற்கனவே இங்கே இருக்குது இந்த தேர்ட்டி டூ இன்ட்டு ஒன்னை இந்த சைடு கொண்டு வந்துடுறேன் ஓகே தேர்ட்டி டூ இன்ட்டு ஒன்னை நான் லெஃப்டில் கொண்டு வந்துடுறேன் அப்போ டுவெண்ட்டி எயிட்டுக்கு பதில் நம்ம என்ன எழுதலாம்னா சிக்ஸ்டி மைனஸ் தேர்ட்டி டூ இன்ட்டு ஒன் அப்படின்னு எழுதலாமா ஸோ அப்போ ஃபோர் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி டூ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது மைனஸ் இருக்கும் போது எப்போயுமே நம்ம ப்ராக்கெட் போடணும் போட்டுட்டு தான் இந்த எக்ஸ்ப்ரெஷனாக வரும் ரெண்டு டேம் இருக்குது பாருங்கள் இதில் அப்போ கண்டிப்பாக ப்ராக்கெட் போட்டு தான் இந்த ரெண்டு டம்மே எடுத்து எழுதணும் ஓகேவா இந்த டுவெண்ட்டி எயிட்டுக்கு பதில் நான் என்ன எழுதுறேன் சிக்ஸ்டி மைனஸ் தேர்ட்டி டூ இன்டூ ஒன் அப்படின்னு எழுதிக்கிறேன் ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபோர் ஈக்குவல் டு இந்த மைனஸை உள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் அப்போ தேர்ட்டி டூ இந்த ப்ளஸ் சிக்ஸ்டி மைனஸோட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் சிக்ஸ்டியாக மாறும் இந்த மைனஸ் தேர்ட்டி டூ ப்ளஸ் தேர்ட்டி டூவாக மாறும் தேர்ட்டி டூ இன்டூ ஒன்னாக மாறும் ஸோ இப்போ என்ன ஆகுது பாருங்கள் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு தேர்ட்டி டூ இருக்குது இங்கேயும் ஒரு ப்ளஸ் தேர்ட்டி டூ இருக்கா ஸோ தேர்ட்டி டூ ப்ளஸ் தேர்ட்டி டூ இன்டூ ஒன்னு இருக்குது மைனஸ் சிக்ஸ்டின்னு இருக்குது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுறப்போ தேர்ட்டி டூ அண்ட் சிக்ஸ்டியாக கொண்டு வந்துட்டோம் ஆனால் ஒரு தேர்ட்டி டூ ஒரு சிக்ஸ்டி தான் இருக்குது அதுவும் இது ப்ளஸ் சிக்ஸ்டியாக இருக்குது ஸோ இதை ப்ளஸ் சிக்ஸ்டியாக மாற்றணும் தென் ஒரு தேர்ட்டி டூவாக இதை மாற்றணும் எப்படி மாற்றுறது அப்படின்னா தேர்ட்டி டூ ப்ளஸ் தேர்ட்டி டூ வந்து சிக்ஸ்ட்டி ஃபோரா

ம ப்ளஸ் அதுக்கு இங்கே பாருங்க இங்கே ப்ளஸ் இருக்கனால இதையும் ப்ளஸ்ன்னு மாற்றிக்கிறோம் தென் இந்த மைனஸ் சிக்ஸ்டி எப்படி எழுதலாம்னா சிக்ஸ்டி இன்ட்டு மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதலாமா ஓகே சிக்ஸ்டி இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் சிக்ஸ்டி அதனால் அந்த மைனஸ் சிக்ஸ்டியை நான் என்ன பண்ணுறேன்னா சிக்ஸ்டி இன்ட்டு மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதிக்கிறேன் அப்போ சிக்ஸ்டி இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் சிக்ஸ்டி வந்துடுச்சு பாருங்கள் ஓகே தென் மைனஸ் சிக்ஸ்டி இன்டூ ப்ளஸ்னால் அகைன் இந்த இடத்துல மைனஸ் வந்துடும் ஓகே அப்போ ஃபோரை நான் தேர்ட்டி டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டி ஒய் அப்படின்னு மாற்றிட்டேனா இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டேண்ணா ஓகே அதான் டி இஸ் ஈக்வல் டு தேர்ட்டி டூ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டி ஒய் அப்படிங்கிற ஃபார்முக்கு நான் கொண்டு வந்துட்டேன் இப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள் டூ அண்ட் ஒய்யோட வேல்யூ என்ன இருக்குது மைனஸ் ஒன் ஓகேவா இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இதை வந்து ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறப்ப தான் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு ஸ்டெப்புமே செம்மை விட்டு வெளியவே போகல செம்மைக்குள்ளேயே தான் இருக்குது ஓகே ஸோ ஹெச்சிஎஃபை நம்ம எப்படி தேர்ட்டி டூ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டி ஒய் ஃபார்முக்கு கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் விஷயம் அதை எதை வச்சு கொண்டு வர போகிறோம் அப்படின்னா இதோட ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா அதை வச்சு தான் கொண்டு வர போகிறோம் ஸோ இந்த சம்மை வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் திருப்பி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் இந்த மாதிரி இன்னொரு சம்ம எடுத்து ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா தச்சா